இங்க யாராவது காதலிக்கப்படாத பெண்கள் ஆண்கள் இருக்கீங்களா? என்னை இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணலன்னு யாரும் இருக்கீங்களா? உங்களை யாரும் லவ் பண்ணலையா? தலைவர் 100 ரூபாய் கொடுப்பா. உண்மையை ஒத்துக்கொண்ட என் நண்பனுக்கு 100 ரூபாய் கொடுங்க. உங்க பேரு? உங்க அம்மாக்கு உங்க மனைவி தெரியுமா? யாரு? ஏன்னா ஆனா ஆறு மணியில சொல்லணும். 100 ரூபாய் கொடுப்பா. காதலிக்கப்படாத ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை சார், சரிங்களா? நீங்க எந்த ஊர் சார்? கரூர் சார். கரூர் போங்க, டிவியில போட்டு காமிப்போம் பாருங்க. இல்ல இல்ல சாரி, நீங்க வந்து அந்த இவங்க இவங்க பொறுத்த வரைக்கும் இல்ல இல்ல சாரி, நான் என்ன சொல்லிட்டு இருந்தோமா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆ குழந்தைங்க, சாரி. அந்தந்த ஏஜ்ல லவ்ன்ற ஒரு விஷயம் வரணும், சண்டை சச்சரவு இருக்கணும் எப்ப பார்த்தாலும் சார். இப்ப நீங்க உங்க ஒய்ஃப் நல்லா கலரா இருப்பாங்கல்ல, அதுக்காக முத்தம் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? அடிக்கும் போது சமாடி அடிக்கணும், அடி வாங்கும்போது சமாடி வாங்கிக்கணும். அன்பா இருக்கணும், சண்டை போடும்போது சண்டை போட்டுக்கணும், சரிங்களா சார்? அப்போ இந்த இடத்துல இவங்க நம்ம சிஸ்டர் வந்து அந்த லைஃப்குள்ள போலாமா? இது இப்படி 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 இப்படிதான்மா. இவங்க பசங்க ஒழுக்கமான பசங்க, அதில் டவுட்டே கிடையாதுமா, 100% ஒழுக்கமான. பட் என்னன்னா அதை மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்குள்ள போகும்போது நம்ம வந்து நம்மளை தொலைச்சி விடுறோம் சார். எனக்கு இப்போ இப்போ நான் இப்போ சொல்கிறேன்ல சார், நான் குடிச்சேன்னு சொல்றதுக்கும் தைரியம் இருக்கு, குடியை நிறுத்திட்டேன்றதுக்கும் தைரியம் இருக்கு, அசைவம் சாப்பிட்டுன்றது தைரியம் இருக்கு, அசைவத்தை நிறுத்திட்டேன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கு. இப்போ நான் பாட்டு நீ எல்லாம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நான் உள்ள ரூம்ல உட்காந்து சாப்பிட்டா அவன் என்ன கேட்க போறான்? நீ குடிக்கக்கூடாதுப்பா, நல்ல பழக்கம் இல்லை, நான் குடிச்சா என்ன யார் கேட்க போறான்? ஸோ எல்லாத்தையும் தாண்டி வந்தப்புறம் தான் சார் இந்த நம்ம இதெல்லாம் பேச முடியும் சார். அப்போ இவங்களை நான் சொல்லக்கூடியது வந்து அட்லீஸ்ட் இது வரைக்கும் இப்படி வாழ்ந்துட்டீங்க, இனிமேலாவது கொஞ்சம் கச்சாமுச்சான்னு வாழணுமா? இப்போ குழந்தைங்க இருக்குது சார் வீட்டில், நம்ம காஸ்ட்லியான பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம், அது சின்ன குழந்தை, அது கிறுக்கிறது செருவத்து தான் கிறுக்குதுன்னு வச்சுங்களேன், உடனே போய் அடிக்கக்கூடாது. கிறுக்கிறதுக்கு தானே குழந்தை, கிறுக்கு தானே பென்சில். அது போல் லைஃப்பில் சில விஷயங்கள் கொஞ்சம் கச்சாமுச்சான் இருக்கணும் சார். சில வீடுகளில் இந்த சனி சார்ந்த வீடுகள்லாம் அழுக்காக இருக்கும் சார், ஆனால் அவங்க வீட்டில் துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பூச நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி, சாரி உத்திரட்டாதி, இங்கே யாராவது உண்டா இங்கே பூசம் அனுஷம்? உங்கள் வீடு எப்படி இருக்குமா? அழுக்காக இருக்கும் தலைவா. உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? பூசம். நீங்க ஆளை வெளியே போயிருச்சுங்க. ஒன்று சொல்லுங்க, உத்திரட்டாதி அலங்காநல்லூர் அது ஆளை நாங்கள் கல்யாணத்துக்கு கேட்டது உங்கள்கிட்ட, அவங்க ஆளை இப்போ இல்லைங்க, வெளியில் போயிட்டாங்க. சரி ஓகே. இல்லை நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார், இது வந்து நான் ஜோசியத்துக்காக சொல்லமா, இன் ஜென்ரல் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ இவங்க லைஃப் வந்து இதை மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எப்பவுமே கொண்டு போகாதீங்க. இது பணத்துக்கு அகெயின்ஸ்டான ஒரு விஷயமா, தயவுசெய்து பி ஸ்பெசிஃபிக்காக இருங்க. நம்ம கோல் நமக்கு இது வேணுன்றதெல்லாம் தெளிவாக இருக்கும், எப்போ வேணும் என்னைக்கு வேணுன்றது தெளிவாக இருக்கும். நம்ம கொடுக்குமா கொடுக்க முடியாதுன்றதெல்லாம் விஷயம் கிடையாது சார், அது கொடுக்கணும் கொடுக்கும். நான் இதோட வந்து ஒரு 4-5 விஷயங்கள் இந்த பண விஷயம் சொல்லிடுறேன் சார், தென் அதுக்கப்புறம் லஞ்ச் போகலாம்.